ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துலேயே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஜாப் அப்படிங்கிற நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க மெஜாரிட்டி பீப்புளோட சாய்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். மெடிசன் ஒன்று அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஜாபாக உருவாக்கப்படலை அப்படின்னு சொன்னாலுமே, இது ஒரு சேவைக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற சொன்னாலுமே, இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஜாப்பில் வந்து இதுதான் வந்து முதல் இடத்துல இருக்குன்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்தளவுக்கு மாறுறதுக்கு யாரா காரணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாற்றின ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலே வந்து முக்கால்வாசி இடங்களில் வந்து பரப்பியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். உலகத்தில் இருக்க இண்டி இடுக்குலேருந்து மூளை முடுக்கு வரைக்குமே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு கூட சொல்லிடலாம். ஸோ இந்த அளவுக்கு சொல்லப்படுற அந்த ஒரு நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி அப்படிங்கிறதா. இந்த ஜான்சன் ஜான்சனோட ஹிஸ்ட்ரி வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 ஒரு மெடிக்கல் கவுன்சில் வந்து நடக்குது. ஸோ அந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மெடிக்கல் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களோட ஒரு கவுன்சிலாக இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிங்க, ஏன்னா இனிமேறும் காலங்களில் வந்து மெடிக்கலோட முக்கியத்துவம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் அங்கே ஒரு மூணு அந்தந்தம் இங்கே இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா ராபர்ட் வுட் ஜான்சன், ஜேம்ஸ் வுட் ஜான்சன் அண்ட் எட்வர்ட் மீட் ஜான்சன் அப்படிங்கிற இவங்க மூணு பேரும் வந்து அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும், நம்மளும் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவங்கள்ட்ட இருந்த பணத்தையும் போட்டு லோனும் போட்டு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து வெளியிடறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஷூட்டை வந்து வெளியிடறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே வந்து புதுசாக இருந்தனால அங்கே உள்ள ஊர்களிலும் மற்ற நாடுகளிலும் வந்து இவங்க கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேலே மெடிசன் லெவலில் இருக்க சின்ன சின்ன மாத்திரைகள்லேருந்து சின்ன சின்ன பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சமயத்தில் நம்ம என்ன பண்ணால் பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்ச்சையும் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அதிகமாக கேர் எடுத்துக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் அந்த மகப்பேறு காலத்தில் இருந்த பெண்கள் தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின் பண்ணிவிட்டு முதல்ல வந்து குழந்தைங்களுக்கான ஒரு பவுடரை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பான் பேபிஸ் அப்படிங்கிற உங்களுக்கான பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து வேர்ல்டு லெவல்லேயே நல்லா போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியை ஒரு மூளை முடுக்கில் தான் கொண்டு போய் சேர்த்தது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமேல இந்த பேபி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் வந்து மகப்பேறு காலத்தில் இருக்க பெண்களுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே நல்லா போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இவன் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஜான்சன் ஜான்சன் வந்து உலகத்தில் உள்ள முக்காவாசி ஏரியாவை வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸால். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. இவன் வந்து சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஜான்சன் ஜான்சனுக்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக்கல் கண்ட்ரி, இங்கே வந்து எந்த ஒரு பொருளையுமே ஈஸியாக வித்துற முடியும் அப்படிங்கிற இவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க 1947 வந்து இவங்க வந்து உள்ளே வராங்க. எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் இடமா இருக்கிற மும்பைக்கு தான் வராங்க. ஸோ அந்த மும்பையில் வந்து இவங்களோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து சின்ன ஒரு கம்பெனியாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பொருட்கள்லாம் டீலிங் மூலமா இறக்கி இங்கே வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பொருட்கள்லாம் ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே இருக்கிற நாடுகளுக்கும் பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கும் வந்து விற்பனை பண்ணுறாங்க. இது ரொம்ப வந்து நல்லா போகுது அப்படிங்கிறனால புது புது இனோவேட்டிவ் ஐடியாஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி போயிட்டுருக்க ஒரு சமயத்தில் தான் வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன்சர் வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க அந்த ஒரு கம்பெனி ஒரு இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குது. சேல்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த வந்து யூஸ் பண்ணுறவங்க யாரும் யூத்து கிடையாது, இல்லை கொஞ்சம் வயசானவங்களாம் கிடையாது, பான் பேபிஸ் அப்படிங்கிறவங்க தான். ஸோ பிறந்த குழந்தைக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். ஸோ இதனால வந்து அந்த கம்பெனி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவன் வந்து அவங்களுக்கு வந்து கேஸ்லாம் போடப்படுது, நஷ்ட ஈடாக வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையையும் மக்களுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிருந்தாலுமே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒரு அட்மிட் ஆகிறதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வந்து அந்த ஜான்சன் ஜான்சன் பேபி விளம்பரத்தில் வர அந்த பேபி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க யார் அப்படின்னு அதாவது ராபர்ட் வுட் ஜான்சனோட பேத்தி தான் வந்து முதல் விளம்பரத்தில் நடித்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப ஒரு கிரேசியான விஷயமா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப வந்து கிரேசியாகவே இருந்துச்சு. என்ன அப்படின்னா காண்டாக்ட் லென்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட இந்தியாவில் பல பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முதல் கலர் காண்டாக்ட் லென்ஸை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸுக்கு வந்து லைஃப் சேஃப்டி டிவைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய பணக்காரங்க வந்து அவங்களோட நாய்களுக்கு இல்லை அவங்களோட வச்சிருக்க பெட்ஸுகளுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஐஸ்கிரீமையும் இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க, அதுவும் வந்து நல்லா போயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி லோசன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்கள்னு சொல்லலாம். பேபி லோசன்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜான்சன் ஜான்சன் கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இவங்க தான் வந்து மெடிசனில் வந்து புது புது விஷயங்களை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இவங்க தான் வந்து முதல் கருத்தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மெடிசனில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கூட சொல்லுவாங்க. இவன் வந்து இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிறது கூட வந்து புது புது விஷயங்களாக இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபேண்டஸியாக இருந்தாலுமே இவங்களால் முடியும் அப்படிங்கிறத வந்து பல பேர் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு மெடிசனை வந்து சேவையிலேருந்து விலக்கி வியாபாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வந்து இந்த ஒரு நிறுவனம்னு சொல்லிடலாம். ஸோ இந்தளவுக்கு சொல்லப்போகிற இந்த ஒரு நிறுவனத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து லீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னோட இன்ஸ்டா மட்டும் ட்விட்டர் ஐடியை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எந்த ஏதாவது பர்சனலாக பேசணும் இல்லை டாபிக் வந்து ரெஃபர் பண்ண அப்படின்னு பண்ணலாம். இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் என்று விடைபெறுவது உங்கள் நண்பன்.